நிக்கான எபிசோட்ல கோபி பாக்கி கிட்ட உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குற, அதுக்கு பாக்கி வந்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் உங்களோட நிறைய டைம் சொல்லிட்டேன், என் பிரச்சனை நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு. பாக்குறவங்களும் என்ன கேக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் உங்களை கேக்குறாங்க அப்படின்னு. அப்படி கேக்குறவங்களாம் வந்து என்கிட்ட பேச சொல்லு, நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்டே கூட அவங்கள பத்தி கேக்குறாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்லையே, எப்பத்தாலும் உங்களையே பார்த்துட்டு இருக்காங்களே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவோம், சார் போய் இவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அடுத்து இங்க ராதிகா வந்து கேண்டில் வந்து உட்காந்துருக்காங்க, பாக்கி ஏதோ மீட்டிங்காக இருக்கும்போது நம்ம பேசிட்டு வந்துட்டு போறாங்க. என்ன வேணும் இந்த மாதிரி காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. காஃபி எப்படியா போடுவீங்கன்னு சொல்றாங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு நாளில் பணம் கட்டுறேன்னு சொல்லிக்கோங்க, நீங்க எப்படி கட்டுவீங்க அப்படின்னா, அது ரெண்டு நாள் இருக்குல்ல, அதை நான் பாத்துக்கிறது, என் பிரச்சனை, ரெண்டு நாளுக்குள்ள டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் மற்றவங்களை எப்படா பணத்தை போட்டோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெனி வந்து நானும் சிலிண்டர் கேட்டு பார்த்துட்டேன், நாங்கள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கி வந்துட்டு எப்படியாவது இதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கோபி வந்து பாக்கெட்டை பேசிட்டு இருக்காரு, தேவையில்லாத சவால் விட்டுலாம் தேவையா, உனக்கு எப்படி நாள் கடன் கட்ட முடியும் அப்படின்றாங்க. அடுத்து கோபியோட அப்பா அங்கே வந்துடுறாரு, அதெல்லாம் அவள் கட்டிடுவாங்க, ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ரெண்டு நாள் பணத்தை கட்டணும், நீ உடனே விட்டுட்டு வெளியாகணும் அப்படின்றாங்க. ஜெனி வந்து சிலிண்டர் பேசிட்டுருக்காங்க, நீ எப்படியாவது ரெடி பண்ணி செலியா அப்படின்றாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் தான் நான் கட்டிருப்பேன், இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பணத்தை கட்டுவாங்க அப்படின்னு பார்க்கலாம்.